வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு சிம்பிளா பண்ணக்கூடிய தட்டப்பை தேங்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், முட்டை ஆம்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுமே ஒரு மூணு பல் பூண்டு வந்து தட்டினதாக சேர்த்துக்கலாம். முழுசாக போட வேணாம், தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எந்த பொடி யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது குழம்பு செய்கிறதுக்கு எந்த பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு வேளை வைக்கிறதுனால கொஞ்சம் பொடி அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பொடி வந்து கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி பழம், மீடியம் சைஸாக நாலு தக்காளி பழம் மிக்சியில் அடித்ததை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நறுக்கி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அடித்து தான் ஊற்றுவேன், அதனால் எப்பயும் போல் நான் அடித்து ஊற்றியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு கத்திரிக்காய் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை தட்டைப்பயத்தங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து காஞ்ச தட்டைப்பயிறு கிடையாது, பச்சை தட்டைப்பயிறு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த பொங்கல் சீசன் டைத்தில் தான் இந்த காய் வந்து கிடைக்கும் அதிகமாக. அது வந்து உரித்து அவிச்சு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். இதில் முருங்கைக்காயும் போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கிடைச்சா நீங்கள் முருங்கைக்காயும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது வந்து உரிச்சுட்டு அப்படியே நம்ம குழம்பு வைக்கிறது தான். ஸோ ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி சேர்க்குறேன். திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது இன்னுமே நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மொதல் உப்பு கம்மியாக தான் சேர்த்தேன், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்துட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வந்து வதக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கால் கிலோ பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது மிதமான தீயில் வேகட்டும். உப்பு போடலை, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடிபிடிக்கும், அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக தெளிச்சு விட்டால் போதும். வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ இந்த ஸ்டேஜில்
ना फ्लेम अधिकपी ना कुछ सुंड वर कल तीर को ना उद्रिया वर कल ना कलरी रे टेबिस्पून तुण तेजा और टी स्पून जीरकम पचम नर नर अरे वचर तेल ऊतल कुछ वो उद्रिया अरे वचर उन्ा इतमी वोबूद ना परुत अंतमी अरेबूद नल्बर मुझक अब नम्बर तुविटे सेतमन अब वाइल कड़कों टेस्ट वो किक्सिये ना नर नर अरे यूस पड़ी ना सेक ना परटी विटा उम्मीद उप सेक लास्टा कोा अमान बीट रेड आदारण वो नम्बर वह कड़ी अच्छे मिग सीरक मिक्स अड़चिटी से ना वासन टेस्टा सापड़को कंपा इतमे से पाटे एप्डी इंबू ना मूणु विशिल विटिटे स्टीम पी एपी पाक कुलम वो अमिया रेडियाल एपी वन पाक ना सूपर वह ना पदम रोम कुछ करक्टा मूणु विशिल मेल वादी रोम अब करेजी इं अरे पेस्ट वो सेक वो नालु टेबिस्पून तुण तेजा कुछ टी स्पून सोम सेतर इतना आप्शनल विरपमें सेतुकल सब पे अरे ऊतना नल्बर फील पड़वा अंतमी नैक्रवें अरे ऊतिकल इलाटी नहीं इपड़े साप्टी ना सूपर इतना ना कल विटा कल गैस आन पड़ी के आन पड़े रोम हई फ्लेम वैकाम मिधान तीय और रे निषंगा पच वसन पड़े ना कुटो कुछ सूपरान तटपाय कुछ रेडिया वो अवलो वसन सोड़ नहीं सेती सूपर कतरीका बाहर ओडवे कुलेज करक्टा कतरीका सूपर वह बाहर को ना इनकी फ्रेशान तटपाय वे कुछ तटपाय वो फ्रेशा उड़कल अब काटपय वे इे मेतड नहीं काटपय यूस पड़ेदा नहीं मोदा वो ऊँ अब और अंज मण नो अभी अभी उड़न पड़े मारा और मण नेर वो ना अटपयर वो सुड़िया ऊरा वो सुड़ी वो अल ऊती ना ऊर वीना उ ना ऊरी अदको कुलम तली मेरी कुर वो और अंजु विशिल आर विशिल विटिंग सूपर कुछ ना कुछ अमती अमती मल तूरल ना ऐसे कांज तटपय वे कुछ वीडियो पटर कुलम रेसिपी वो चेक पड़ी पाती अमान तटपय कुलम रेडी आज पाती मुट एड़े ना परियवंगा सेतकल पाती कल टी स्पून जीरक तू कल टी स्पून मिग तू कल टी स्पून मंज तू उपरू कल टी स्पून इतल कल सेक ना अड़चिकल ना नुरच वर अड़को अब मुट ना साफ्टा इन पेन एल वो कल टी स्पून एण विकल विटे अड़ वो मुटे वो ऊतिकल मुट ना वंदिर तिरपीटकल सूपरान मुट आम्ले रेडी आज अमान तटपाय कुछ बीट्रूट पर मुट आम्ले रेडी आज रोम सिंपला टेस्ट रोम सूपर वीडियो पिछड़ी लाइक पमेंट पड़ूंग चेन सब्सक्राइब पड़ूंग पकड़ बिल बटन प्रेस पड़ूंग नंबर।